வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி. இது நமது சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். நம்ம சேனல் ஒரு ஜோதிட சம்பந்தப்பட்ட சேனல். வீடியோ பார்க்குற அனைவருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், நம்ம சேனலில் ஜோதிட ரீதியாக நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்கோம். அந்த வகையில் இந்த வருஷம் ஐபிஎல் 2023 செம சூப்பராக போயிருக்கு. யார் ப்ளே ஆஃப் போவாங்க அப்படின்னா கணிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ், ஒரு போட்டி நடந்து கொண்டு இருக்குது. அந்த போட்டியெலாம் நம்ம கணிச்சுன்னு இருக்கிறோம், பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. சரி, அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி மேட்ச் நடக்குது. இன்றைக்கி மேட்ச் பார்த்திங்கன்னா 64வது மேட்ச்சு. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட 64வது மேட்ச் வந்தாச்சு. இந்த மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்தி ஆல் இருக்கும் அது கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனாக வந்து சேரும். சரி வாங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து 64வது மேட்ச்சு, பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் டிசி. 17 மே 2023 புதன்கிழமை 7:30 இமாச்சல் பிரதேஷ் கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம் தரம்சாலா அப்படின்னு சொல்லிட்டு, தரம்செல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நடக்கிற மேட்ச்சு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து புது கிரவுண்டு. இந்த கிரவுண்டு நான் எதுவும் கேள்விப்பட்டதில், போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி ப்ரெடிக்ஷன் பண்ணுறோம், பட் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த கிரவுண்டை பற்றி சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கேள்விப்படனாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, மேட்ச் ஆரம்பிக்கிற டைப் பிரகாரம் லக்னம் விருச்சக லக்னம். மேஷத்தில் ராகு, புதன், குரு. ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் சுக்கரன், கடகத்தில் செவ்வாய், துலாமில் கேது, கும்பத்தில் சனி. லக்னம் என்ற நட்சத்திர புள்ளி அனுஷம் 4, சூரியன் கிருத்திகை 2, சந்திரன் அஸ்வினி 3, பூசம் செவ்வாய் பூசம் 1, புதன் அஸ்வினி 4, குரு அஸ்வினி 2, சுக்கரன் திருவாதிரை 3, சனி சதயம் 2, ராகு அஸ்வினி 3, கேது சுவாதி 1. பஞ்சாப் கிங்ஸ் டீமில் விளையாடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உள்ள பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரப்சிம்ரன் சிங், ஷிகர் தவன், லியம் லிவிங்ஸ்டன், ஜிடேஷ் சர்மா, சாம் கரன், சிகந்தர் ராசா, ஷாருக் கான், ஹர்பிரீத் பிரார், ரிஷி தவன், ராகுல் ஷகர், ஹர்ஷ்தீப் சிங், ககிசோர் ரபாடா. இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் டீமில் விளையாடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உள்ள பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்போஸ் ஆப்பில் சொல்லியிருக்காங்க. டிசி டீமில் வந்து பார்த்திங்கன்னா டேவிட் வார்னர், பில் சால்ட், மிச்சல் மார்ச், ரோமன் பாவல், அமான் கான், அக்ஷர் பட்டேல், பிரவீன் துபே, குல்தீப் யாதவ், இஷாந்த் சர்மா, கலீல் அகமத், முகேஷ் குமார், மணீஷ் பாண்டே. இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசி டீமுக்கு விளையாட்டுக்கு பாசிபிலிட்டிஸ் பிளேயர் டெல்லி டீமில் அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்பஸ் ஆப்பில் சொல்லியிருக்காங்க. சரி, டாஸ் வந்து யார் வின் பண்ணுவாங்க, ஜோதிட ரீதியான கணிப்புக்குள்ளே போகலாம் வாங்க. டாஸ் வந்து இன்னைக்கு பஞ்சாப் கிங்ஸ், மேபி ஷிகர் தவன் வந்து இன்னைக்கு டாஸ் எடுத்து வின் பண்ணதுக்கான வாய்ப்பில் இருக்குது. பெஸ்ட் பிளேயர்ஸாக பஞ்சாப் கிங்ஸ் டீமில் பிரம்சிம்ரன் சிங், ஷிகர் தவன், லியம் லிவிங்ஸ்டன், ஹர்பிரீத் பிரார், ககிசோர் ரபாடா 5 பேர். ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா சாம் கரன் அவர்கள் வந்து ஆப்ஷனாக எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது. டெல்லி டீமில் வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர், பில் சாட், இன்னைக்கு ரோமன் பாவல் வந்து விளையாடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி ரோமன் பாவல் விளையாடனா மிகப்பெரிய ஒரு இன்க்ளூஷனாக இருக்கும், டெல்லிக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அவர் விளையாடாமல் போனால் டெல்லி தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அந்தமாரி ஒரு இன்க்ளூஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேபி இன்னைக்கு, பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. அக்ஷர் பட்டேல், இஷாந்த் சர்மா, கலீல் அகமத் 6 பேர். ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா கலீல் அகமது வந்து ஆப்ஷனாக வச்சுக்கோங்க, முகேஷ் குமார் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். மறுபடியும் சொல்கிற பாருங்கள், டேவிட் வார்னர், பில் சால்ட், ரோமன் பாவல், அக்ஷர் பட்டேல், இஷாந்த் சர்மா, முகேஷ் குமார், கலீல் அகமத். மேபி நீ ரோமன் பாவல் வந்து விளையாடவில்லை அப்படின்னா ஓவர் சேஞ்சஸ் அப்படின்னா மிச்சல் மார்ச் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நேற்று இதுமாரி தான் நான் சொல்லியிருந்தேன், நேற்று மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் கூட வரலாம். ஒன் செகண்ட், நேற்று எதுவுமே தான் சொல்லியிருந்தேன், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் அப்படின்னா கிருஷ்ணப்பா கௌதம் வந்து நம்ம ஆப்ஷனல் பிளேயராக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேற்று பாருங்கள் எல்ஜி டீமில் நம்ம சொன்னதில் யார் விளையாடுன்னு சொல்லிட்டு, கைல் மேயர்ஸ் விளையாடலை, அமித் மிஸ்ரா விளையாடலை, கிருஷ்ணப்பா கௌதம் விளையாடலை. 3 பேர் வந்து விளையாடல நம்ம பிளேயர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னதிலே, யார் யார் பெஸ்ட் பிளேயர்ஸ்ன்னு சொன்னதிலே அப்படி விளையாடனா மார்க்கஸ் ஸ்டாய்னிஸை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, ஒரு நல்லா விளையாடுவார் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். நல்லா வீடியோ பார்த்தா அனைவருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் தான் நேற்று மேன் ஆஃப் தி மேட்ச். அதுமாரி நம்ம சொல்கிறோன்னா அந்த பிளேயர்ஸை தான் ஐசியல் ப்ரெடிஷன்ஸ் கூட இன்க்ளூட் பண்ணுங்கள். ஏன்னா மேபி நம்ம சொல்கிறதுல தான் 7-8 பிளேயர்ஸ் வந்து மேபி வந்துருவாங்க.
பெட் பண்ணாதீங்க, பண்ணுறவங்க லோ அமௌண்ட்டில் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன், லோ அமௌண்ட்டில் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். மார்க்கஸ் ஸ்டாண்டிஸ் வந்து இது பண்ணார், இது வந்து மேட்ச் வந்து கரெக்டாக சொல்லியிருந்தோம். அதே போல் இன்றைக்கி வந்து மிச்சல் மார்ச் அவர் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, ரோமன் பாவல் விளையாடவில்லை என்றால். மேன் ஆஃப் தி மேட்ச் யார் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் கிங்ஸ் டீம் வின் பண்ணால் அர்பிரித் பிரார் அப்படின்னா பப்சிம்ரன் சிங் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டிசி டீம் வின் பண்ணால் டேவிட் வார்னர் அப்படின்னா அக்ஷர் பட்டேல் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. மேட்ச் மேட்ச் வந்து ரொம்ப முக்கியம். நேற்று வந்து நம்ம கடிச்சோம் எல்ஏஜி வின் பண்ணணும்னு சொல்லிட்டு கடைசி பால் அடிக்க கொண்டு போய் 6 ரன்கள் வித்தியாசத்தில் வந்து மேட்ச் ஜெயிச்சாங்க எல்ஏஎஸ்ஜி. இன்றைக்கி அதே போல் நடக்குமா இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு க்ளோஸ் மேட்சாக இருக்கும். மேபி இன்னைக்கு டெல்லி டீம் என்னோட கணிப்பு பிரகாரம் வெளி போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. டெல்லி வந்து இந்த வருஷம் போன மேட்சில் வந்து பஞ்சாப் கிங்ஸ் டீம் கூட தோத்தாங்க, பட் இன்னைக்கு வெற்றி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து யாரும் பெட் பண்ணாங்க பெட் பண்ணாலும் லோ அமௌண்ட்டில் பண்ணுங்கள். மிகப்பெரிய ரிக்வஸ்ட், தொடர்ந்து வீடியோ பாருங்கள், வீடியோக்கு ஆதரவு தாங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களே தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.